மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர். பேரவைத் தலைவர்களே, பொதுவாக ஆண்கள் கல்லூரியானாலும் பெண்கள் கல்லூரிகளானாலும் அதை அமைப்பதிலே சர்க்கார் கொஞ்சம் முன் யோசனை எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், வாணியம்பாடியிலிருந்து காட்பாடி வரையில் இருக்கிற கிட்டத்தட்ட 30-40 மைல் தூரத்துக்கு ஒரு பெண்கள் கல்லூரிகளும் கிடையாது. ஒரே ஒரு பெண்கள் கல்லூரி தனியார் நடத்துவதாக கேள்வி. அது சிக் இண்டஸ்ட்ரி போன்று நடந்துகிறது. ஆனால் எனவே அப்படிப்பட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து புழுக்க முழுக்க கிராமவாசிகளாக இருக்கிற அந்த இடங்களில் மத்தியத்தில் இருக்கிற ஒரு கேபி குப்பத்தில் ஒரு புதிய தொகுதி, அங்கே ஒரு பெண்கள் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும். பேரவைத் தலைவர்களே, துணை முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த பின்தங்கி பகுதி கேவி குப்பம் அந்த பகுதியில் ஒரு பெண்கள் மகளிர் கல்லூரி, அரசு பெண்கள் மகளிர் கல்லூரி தேவை என்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சரவிடம் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் கலந்து பேசி உரிய முடிவுகள் எடுப்பதற்கு ஆய்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் படித்தாலும் அதை பற்றி ஆதரித்தோ எதிர்த்தோ ஒரு பேசக்கூடாதுன்னு இதுவரை பேசியிருக்கீங்க, இதுவரை கடைபிடிச்சிருக்கீங்க. அறிக்கையின் மீது அப்போது எந்த விவாதமும் கூடாதுன்னு தான் இருக்குதே ஒழிய நன்றி சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. மின்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக இது நடைமுறையில் இருக்கின்றது. தொகுதிக்கு அறிவிக்கின்றார்கள். நான் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் என்னுடைய தொகுதிக்கு அறிவிக்கின்ற போது ஒரு நன்றி சொல்வது முதலமைச்சருக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்வது தெரிய வேண்டும் என்று சொல்கின்றோம். அதற்குள் நான் செல்லவில்லை. இப்பொழுது ஒரு வார காலமாக இந்த சபை அமைதியாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. 2006-2011 இது போன்று எல்லாத்துக்கும் நன்றி சொல்லவில்லை. முதலமைச்சர், உங்களுடைய முதலமைச்சர் தலைவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது சில அறிவிப்புகளுக்கு அன்றைய தினம் பீட்டர் அல்போன்ஸும் சிவபுண்ணியமும் எந்திரிச்சு நன்றி சொல்லியிருக்கின்றார்கள். எதிர்கட்சி துணைத் தலைவர், இது மாதிரி நடந்திருக்குதான்னு கேட்டீங்க. நான் ஏற்கனவே இந்த அவையில் அது மாதிரி நடந்திருக்குது, உங்கள் காலத்துலேயும் நடந்திருக்குது, எங்கள் காலத்துலேயும் இந்த அந்த ஆட்சியிலையும் நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன். நீங்கள் இல்லைன்னு மறுத்தீங்க. நான் திரும்ப ஆதாரத்தோட சொல்கிறேன், 2007 ஏப்ரல் 20ஆம் தேதி இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த அவையிலே இருந்தார். அப்போ அவர் ஒரு 110 படித்தார். படித்த உடனே இதே மாதிரி மணி எந்திரிக்கிறார், ஜிகே மணி எந்திரிக்கிறார், என்னன்னு கேட்குறார், எங்களை நன்றி சொல்ல விடுங்கன்னு கேட்குறார். அவர் பேரவைத் தலைவர் அனுமதி, முதலமைச்சரே அவரை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஜி கே மணி நன்றி சொல்ல விடுங்கள்னு கேட்குறார். சரி சொல்லுங்கள் என்று சபாநாயகர் ஒத்துக்கொள்ளுகிறார். ஒத்துக்கொண்டு ஜி கே மணி, இப்பொழுது நான் அவரை நன்றி தான் சொல்ல சொன்னேன், பெரிய ஒரு 5-10 நிமிடம் அளவுக்கு பேசியிருக்கிறார். அதே மாதிரி நண்பாரன் பேசியிருக்கிறார், அதே மாதிரி சிவபொன்னியும் பேசியிருக்கிறார். அந்த அன்னைக்கே இது தொடர்ந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கே நன்றி சொல்லப்பட்டிருக்காங்க. அமைச்சர்கள் நன்றி சொல்லுவது, அவங்களுடைய துறையில் இருக்கிற அமைச்சர்கள் நன்றி சொல்லுவது, அவர் அந்த மாவட்ட அமைச்சர்கள் எந்திரித்து நன்றின்னு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுவது என்ன தவறு இருக்குது? ஆகவே இந்த அவையிலே இந்த அவையிலே நான் ஏற்கனவே சொன்ன வாதம் சரியான வாதம். 110க்கு நன்றி சொல்லுகிற முறை இந்த அவையிலே பல காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த நடைமுறையைத்தான் நான் தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆகவே நன்றி சொல்லுவதற்கு அமைச்சர்களை நான் அனுமதிக்கிற நேரத்திலே நீங்களும் நன்றி சொல்லுவதாக இருந்தால் கேட்டால் நான் நன்றி சொல்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் என்பதை சொல்லி மாண்புமிகு இந்த விவாதம் இதோடு முடித்துடலாம்.